தமிழ் திரையுலகின் பொற்காலமாக போற்றப்பட்ட காலகட்டத்தில் பெரும்பாலான வைரவிழா, பொன்விழா மற்றும் வெள்ளிவிழா கண்ட திரைக்காவியங்களில் கதை, திரைக்கதை, வசனம் மற்றும் இயக்கத்தில் தனிமுத்திரை பதித்தவர்களில் ஒருவர்தான் கலைமாமணி திரு எம் எஸ் சோலைமலை அவர்கள். வழக்கில் இருந்த தமிழ் இலக்கிய நடையிலிருந்து இயல்பான பேச்சு வழக்கில் தன்னுடைய கதை, திரைக்கதை, வசனம் மூலம் முதல் முதலாக திரையுலகில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கிய பெருமையை பெற்றவர்தான் கலைமாமணி திரு எம் எஸ் சோலைமலை அவர்கள். எல்லா காலகட்டத்திலும் இவருடைய உயிர் துடிப்புள்ள கதை, திரைக்கதை மற்றும் வசனங்கள் மூலமாக மக்களின் மனதை விட்டு அகலாதவாறு தனி முத்திரை ஏற்படுத்தியவர். இவருடைய எழுத்துக்களில் சமூக சீர்திருத்த சிந்தனைகளும் மத நல்லிணக்கமும் மற்றும் மனிதநேய கருத்துக்களையும் வெகுவாக மக்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்தவர். கலைமாமணி திரு எம் எஸ் சோலைமலை அவர்களின் படைப்புகளில் சில இதோ உங்கள் பார்வைக்கு. ஏய், कौन हो तुम? आदमी हो? देखते नहीं? हां हां, देखता हूं, चुप रहो। मिस्टर, ये फर्स्ट क्लास कंपार्टमेंट है, पहले नीचे उतरो। मन्निकन सर, माफ कीजिए। என்ன? நீங்க தமிழனா? ஆமா, நீங்க? நானும் தமிழன்தான். வணக்கம் சார். வணக்கம். நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? மதுரை. நானும் மதுரைக்கு பக்கம்தான், லீவ்ல ஊருக்கு போறேன். உங்க பேர்? பாண்டியன். உங்க பேர் சார்? என் பேர் மூர்த்தி. ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இந்த தமிழை கேட்கும் போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? பகவத் சிங், பகதூர், ராணா பிரதாப், ரமேஷ், பாட்சா, பாண்டியன், பாபு சார் என்ன கூப்பிடுறாங்க, இத வந்துடுங்க. சரி, சீக்கிரம் வந்து. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க விடுமுறை ரத்தாகிவிட்டது. நீங்கள் எல்லாம் உங்கள் முகாமுக்கு திரும்ப வேண்டும். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பத்தாரை பார்க்க புறப்பட்டீர்கள். பேச்சு மூச்சும் தேச சேவை என்றிருக்கும் கடமை வீரர்களுக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் செல்லலாம், லாரி தயாராக இருக்கிறது. பாண்டியன், கம் ஆன், சீக்கிரம் வாங்க. இல்ல சார், நான் ஊருக்கு வர முடியாது. ஏன்? என்னுடைய விடுமுறை ரத்தாயிடுச்சு. விடுமுறை ரத்தாயிடுச்சா? இந்த பெட்டியை மறந்துட்டீங்களா? சார், தயவு செஞ்சு எனக்கு ஒரு உபகாரம் செய்வீங்க. நிச்சயம் செய்யறேன். நான் ஒரு விலாசம் கொடுக்கறேன், அந்த விலாசத்துல இந்த பெட்டியை சேர்த்துறீங்களா? அவசியம் சேர்த்துறேன். சார், என்னுடைய குடும்பத்தின் நல்வாழ்வே இந்த பெட்டிக்குள்ளதான் அடங்கியிருக்கு. இதை எங்க வீட்டுல சேர்த்து எங்க குடும்பத்துக்கு நீங்க தான் விளக்கேற்றி வைக்கணும். உங்களுடைய காட்சி உடை தமிழையும் நம்பிதான் இந்த பெட்டியை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கவலைப்படாத பாண்டி, மதுரை மண்ணை மிதிச்சதும் என்னுடைய முதல் வேலை இதுதான். ரொம்ப நன்றி. பெரிய மாலையா போட்டிருக்கலாம். அது சரி, குப்பத்து ஜனங்க காசு இல்லாதவங்க பரவாயில்லை. இப்ப என்ன விஷயம் இங்க? புதியோர் கல்வி ஆண்டு விழா. ஓஹோ, அத பத்தி நான் பேசணுமா? எனக்கு கூட்டத்துல பேசுறதே பயமா இருக்கும். கோவில்லன்னா பேசுவேன், கொத்தனும் கேள்வி கேட்க மாட்டான். இந்த படத்தை உங்க கையால திறந்து வைக்கணும். என் படத்தை நானே திறக்கிறதா? வேடிக்கையா இருக்கியாது. அதுலயும் விஷயம் இருக்கு. என் படத்தை திறக்கிறதுக்கு யாருக்கு இங்க யோகியதை இருக்கு? அதனாலதான் என்ன விட்டு திறக்க சொல்றீங்க. வேற ஒருத்தனை திறக்க சொன்னா கூட என் சரித்திரம் தெரியாத போய அவன் சரித்திரத்தை பேசுவான், அப்ப எனக்கு கோவம் வரும், அப்ப அவன் மேல சூட்ட போடுவேன். அதுக்காக என்ன விட்டுட்டீங்களா? திறக்கிறேன், கை எடுங்க. ஜேம்ஸ் வேற, என்ன வேறியா? நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். சின்ன குழந்தையில இருந்து மாங்காய் தோப்புல மாங்காய் திருட்டு உட வாங்கி இருக்கிறோம். என் மாதிரி உங்க அப்பா உங்ககிட்ட அதை சொல்லல. ஆனா இந்த கூட்டத்துக்கு இவன் தான் சரி. அப்பா, சொத்தினுடைய மகிமை தெரியாதவன். வேற என்ன, இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? இத உங்களுக்கு படிக்கணும். படிக்கணுமா? படி, அதையும் பாக்குறேன். எங்களுக்கெல்லாம் தந்தையை போல் விளங்குகிற ஆள வந்தார் அவர்களே. குப்பத்து மக்களாகிய எங்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு சொந்தமான இந்த இடத்தை இதுவரை தந்து உதவியதற்கு மிக்க நன்றி. இந்த அன்பும் ஆதரவும் நீடித்திருக்கும் வகையில் முன்பு நாங்கள் கேட்டுக்கொண்டது போல்
ஒரு நியாயமான விலை போட்டு இந்த இடத்தை எங்களுக்கு உரிமையாக்கி கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்த காரணம் காடாய் மேடாய் இருந்த இந்த இடத்தை வீடாய் வீதியாய் மாற்றி விளக்கேற்றி வைத்திருக்கிறோம். பட்டணம் படிக்கலாம். நீ ஏன் இங்க என்ன கூட்டி வந்த? ஏன் இந்த சின்ன மாலையை போட்ட? எல்லாம் எனக்கு தெரியும். அன்னைக்கு ஆளை வந்தார்கிட்ட தகராறு பண்ணிட்டமே, ஊருக்கே பெரிய மனுஷன் ஏதாவது செஞ்சிடுவான் அப்படின்னு பயந்துகிட்ட இங்க கூட்டி வந்து என் தலையில ஐஸ் வைக்கிறிய. போட, எல்லா ஜனங்களுக்கு சொல்றேன், குப்பத்துல இருக்கவங்களுக்கு தான். நீங்க எல்லாம் படிக்காதவங்க, ரொம்ப நல்லவங்க, சொன்ன பேச்சு கேக்குறவங்க. நாளைக்கே மரியாதையா இந்த குப்பத்தை விட்டு காலி ஆயிடணும். ஏதோ முடியாது உப்பா விட்டு சொத்தா மாலைய கிட்ட கட்ட நீங்க ஒட்ட அறுத்துப்படுவேன். என் மேனேஜர் இங்க வந்தா என் பீட்ட கை மாதிரி அவன் அவனை கலாட்டா பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. என் மவனை மறைக்க இருக்கிறீங்க. என் மவன் எங்க போயிருக்கான் தெரியுமா? போலீஸ் உத்தியோகத்து போயிருக்கான். வந்தா புட்டு 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 சுட்டுருவான். ஜாக்கிரதை. முதல்ல நீங்க ஜாக்கிரதையா இருங்க. பிள்ளை ஆகோல் கட்ட நிதி தரட்டீங்களா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அது பேங்க்ல போட்டா பேங்க் திவாலா போச்சு. சீதா, உன் முகத்தை நேருக்கு நேர் நிமிந்து பார்க்க முடியாத அளவுக்கு என் மகன் என்ன தலைக்குனிய வச்சுட்டாமா? ஐயோ, நீங்க பெரியவங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க. நான் அதை அப்பவே மறந்துட்டேன். நீ மறந்துட்டம்மா, ஆனா அவன் மகன்றனால என்னால மறக்கவே முடியல. இந்த குடும்பத்துக்கு அவன் இன்னும் என்னென்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கானோ? குட் மார்னிங் துரை. எப்ப வந்த? நேற்றுதான் வந்தேன். எனக்கு இந்த ஊர்ல அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு டியூட்டி ஜாயின் பண்ண போறேன். உங்க ஆத்திய வாங்கிட்டு போறான் தான் வந்தேன். வெரி குட், வெரி குட். கடமை தவறாம பணியாற்றி இந்த உத்தியோகத்துல நல்ல பேர் எடுக்கணும். உயர்ந்த பதவிக்கு நீ வரணும். என்னுடைய ஆட்சி உனக்கு எப்பவும் உண்டு. தேங்க்யூ சார். நான் வரேன் சீதா, வரேன். சீதா, நான் சொன்ன மாதிரியே உங்க அண்ணன் நல்ல நிலைமைக்கு வருவான்னு நினைக்கிறேன். திருத்துற அயோக்கிய பையன், ஏன்டா இப்படி காலித்தரமா திருத்துறவா சுத்துறேன்? ஏய், இப்படிப்பட்ட அறிவுள்ள பிள்ளைய பெத்த புண்ணியமா யார் என்ற பட்டத்தை எனக்கு வாங்கி கொடுக்கலனாலும் இப்படி ஒரு காலிய பெத்த பாவியான்ற பேரை சீக்கிரமா வாங்கி கொடுத்துருவ போல இருக்கு. போட, போய் சீதாட்ட மன்னிப்பு கேள். ஐயோ, என்னங்க இது? வேண்டா சார். இல்ல சீதா, மன்னிப்பு கேட்க சொன்னது உன்னோட திருப்திக்காக மட்டும் இல்ல, அவனோட நன்மைக்காகத்தான். ஆமாமா, அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காது, அவனுக்கு நினைவில் இருக்க வேண்டாம். மன்னிப்பு கேள்ற சீதா, என்ன மன்னிச்சிடு. ஏன் சார், ராஜாவை திருத்தி நல்ல வழி கொண்டு வர நீங்க ஏதாவது முயற்சி செய்யக்கூடாதா? சீதா, ஏன் கவலை எல்லாம் அவனை பத்தினதான். அவங்க அம்மா இறக்கும் போது அவனுக்கு 5 வயசு, மாலத்துக்கு 2 வயசு. எல்லாரும் என்ன 2ஆம் தார கல்யாணம் செய்து சொல்லி சொன்னாங்க. 2வது மனைவி வந்தா குழந்தைகளுடைய வாழ்க்கை வீணா போகுமேன்னு நான் 2ஆம் தார கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். மகனை வளர்த்து ஆளாக்கணுமே என்ற பாரம் அப்போ, இப்படி கட்டு கலங்காம வளர்ந்திருக்கிறானே என்ற பாரம் இப்போ. கவலைப்படாதீங்க ராஜா, தெரிஞ்சு படிக்காத பைய டேபிள் மேல பாரு, குரங்கு மாதிரி உட்கார்ந்துகிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு இருக்கானே. இவனே எப்படி உட்கார்ந்தா நான் எப்படி உட்காரணும்? நீ மானம் கட்டு, மரியாதை கட்டு, தின்னு நாய தின்னு உளறான் உளறான். என் கோபம் எனக்கு தெரியாது. இடியட், ஃபூல், நான்சென்ஸ். ஏய் இமிச, என்ன ஏண்டா அது கத்துது? நான் தான் ஆப்பம் போடுறேன்டா. யார சொல்றான் பிரபஞ்சம்? நான் ஆப்பம் போடுறேன்ல. இவன் ஆப்பம் போடுறான். ஏண்டா டேய், என் நாய் அகப்பந்திக்கிற நாய் நினைச்சா வேற என்ன தின்னும்? பிளைமவுத் நாய். என் நாய் பிளைமவுத் நாய். இங்கிலாந்துல பிறந்து அமெரிக்காவில வளர்ந்து சிங்கப்பூர்ல வந்து அலங்காநல்லூருக்கு இப்ப பொறுக்க வந்திருக்கு. வார்த்தையில அடிக்கிறான்டா. அடே நொண்டி போல. ஏண்டா அடுத்தாடி ஹாலிவுட்ட பாத்திருக்கானே? யார விட்டு ஹாலிவுட்ட பாத்திருக்கானே? இல்ல, அதுல பேட்டிங் பியூட்டி ஸ்டார் எஸ்தர் வில்லியம்ஸ், அவளை நீ பாத்திருக்கியா? இல்ல. அவளோட வாட்டர்ல ஸ்விம்மிங் பண்றதுக்கு 2000 பவுன் மூஞ்சல விட்டேன்டா. அவ லவ் பண்ண நாயிடாது, அதுக்கு நீ ஆப்பம் போட்டு கொல்ல பாக்குறே? இப்பவே உன்ன கிரிமினல் ஆக்சுவல 7 இயர்ஸ் உள்ள தள்ளிவிடுவேன். நிறுத்தா நிறுத்தா, தமிழ் பேசி எடுக்க நின்று சமாளிடா. இந்த இங்கிலீஷ்ல புடிச்சு மாற்ற வேலை மட்டும் வச்சுக்காத. கலைமாமணி திரு எம் எஸ் சோலைமலை அவர்களின் எழுத்தாற்றல், அவருடைய அன்பு மகள் சுசீலா அவர்களின் மூலம் இந்த பயணம் என்றும் தொடர அவரின் ஆசையோடும் உங்களின் ஆதரவோடும்.